கண்ணி வைக்குமானே. அத்தியாயம் 29. ஆனியின் வளைகாப்பிற்கான ஏற்பாடுகள் பண்ணை வீட்டில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன. அமிர்தன் அசோக்கிற்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தான். விக்ரமை வைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய், அப்போதுதான் வளைகாப்பிற்கான அனைத்தும் சரியாக நடக்கும் என்று அதன்படியே அசோக்கும் செய்ய சொல்ல, விக்ரமின் தலையிலேயே அனைத்து வேலைகளும் விழுந்தன. தனது தோழியின் வளைகாப்பு ஆனியை பார்த்து கிட்டத்தட்ட 6 மாதங்களாகிறது. அமிர்தன் வீட்டிலிருந்து தப்பித்து வந்து இவர்களை பார்த்து பணத்தை அவர்களது அக்கௌண்டில் போட்டுவிட்டு அவர்களுக்கான கணக்கை கொடுத்துவிட்டு சென்ற பொழுது பார்த்தது. மறுமுறை டிடெக்டிவ் ஏஜென்சியில் அவள் அடிவாங்கிய போது பார்த்தது. இன்று நினைத்தாலும் அவள் அடிவாங்கியதை விக்ரமால் மறக்க முடியாது. அமிர்தனும் அசோக்கும் முதலில் உள்ளே செல்ல, பாட்டியையும் திவியையும் காத்திருந்து அழைத்து செல்ல வேண்டியதாகிவிட்டது. அடித்தாங்க முடியாமல் ஆர்னியின் அம்மா என்ற வார்த்தையில் அமிர்தன் திரும்பி ஆர்னியை தெரிந்து கொண்ட நேரத்தில்தான் விக்ரமும் மாட்டியது ஆர்னி என்று தெரிந்து கொண்டான். அந்த வழியின் வார்த்தையில் விக்ரம் ஆடி போனான். ஆர்னி பொதுவாக எதையும் வெளிக்காட்ட மாட்டாள். பசியோ, துக்கமோ, கோபமோ, அழுகையோ, சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அவளது முகத்தை வைத்துதான் தெரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட மாட்டாள். சிறு வயதில் கீழே விழுந்து உடல் முழுவதும் சிராய்ப்பு ஏற்பட்ட பொழுது மருத்துவர் தோல் சாய்ந்து ரணமாக இருந்த பகுதியில் டிஞ்சர் வைத்தார். அப்போது அவளிடமிருந்து சின்ன அழுகையோ, ஏன் வழியில் இஷ் என்ற சின்ன சப்தம் கூட வரவில்லை. அப்படிப்பட்டவள் வழி தாங்க முடியாமல் முன்னகும் பொழுது விக்ரமின் நெஞ்சிலிருந்து இதயமே வடிந்தது. ஆர்னியிடம் செல்ல ஒரு அடி எடுத்து வைத்த பொழுது பாட்டி ஆர்னியை வசை மாறி பொழிய ஆரம்பித்தனர். இப்பொழுதே தன்னை வெளிப்படுத்தினால் ஆர்னியை காப்பாற்றுவது கடினம். ஆர்னியை காப்பாற்றத்தான் வெளியில் இருப்பது அவசியம் என உணர்ந்து தான் தற்போது தோழிக்கு உதவ முடியாத நிலையில் நின்றது நினைவில் வந்தது. அதன் பிறகு ஆர்னியை இப்போதுதான் பார்த்தான். ஆனால் அவளை நெருங்கி பேச முடியவில்லை. இன்று ஆனியின் வளைகாப்பிற்கு விருந்தாளிகள் வர ஆரம்பித்து விட்டனர். அமிர்தன், ராஜு, மெர்லின் மூவருமே இன்று காலை தான் இந்தியா வந்திறங்கினர். அவர்கள் ஏர்போர்ட்டிலிருந்து நாகேந்திரன் இல்லத்திற்கு சென்று விட்டனர். பின்பு குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பண்ணை வீட்டுக்கு வருவதாக ஏற்பாடு செய்திருந்தனர். ஆர்னிக்கு தாமரை வண்ணத்தில் பச்சை வண்ண பார்டர் பட்டு புடவை உடுத்தி அதே வண்ண ஜாக்கெட் அணிந்திருந்தாள். நேர வகிட்டில் குங்குமம் இட்டு முட்டையின் முன்னூச்சியை 2 பிரித்து கிளிப் போட்டு பிறகு முடியை ஒன்றாக சேர்த்து பின்னலிட்டு கீழே பொருத்தமான ரப்பர் பேண்ட் போட்டிருந்தாள். தலை நிறைய முல்லைப்பூ சூடி காதுகளுக்கும் கழுத்துக்கும் பொருத்தமான தங்க நகைகள் அணிந்து கால்களில் வெள்ளி கொலுசு அணிந்து வெள்ளி மட்டி போட்டிருந்தாள். கைகளில் இப்போது வளையல் போட போவதால் 2 ஒரு வளையல் மட்டும் அணிந்திருந்தாள். விருந்தினர் அனைவரும் கிட்டத்தட்ட வந்துவிட பாட்டிதான் அனைவரையும் வரவேற்றார். ஆர்னிக்கு படபடப்பாக இருந்தது. ஏதோ நடக்கப் போகிறது என்பதை அவளது உள்ளுணர்வு உணர்த்தி கொண்டிருந்தது. வேணிதான் ஆர்னியின் முகமாற்றத்தை கண்டு, கேமா ஒரு மாதிரியா இருக்க, தம்பி இன்னும் வரலன்னு வருத்தப்படுறியா? இன்றைக்கு காலையில் எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம்பி அவங்க அப்பா அம்மாவோட உங்களை பார்க்க வருவாங்க என்றார் அப்பாவியாக. தலையை குனிந்து கொண்டு தனது உணர்வுகளை மறைத்தவள், வேணிமா எனக்கு குழந்தை பிறக்கும் பொழுது தனு பக்கத்தில் இல்லை என்றால் அவங்க வந்ததும் குழந்தையை அவங்களிடம் ஒப்படைத்திடுறீங்களா என்றால் கண்களில் பரிதவி போடு. ஆர்னி கூறியதை கேட்டதும் வேணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏமா அப்படியெல்லாம் யோசிக்கிற, தம்பி இப்போ வந்துடுவாங்க, உன்னை விட்டு எங்கேயும் நகர மாட்டாங்க என்றார் ஆறுதலாக. ஆனால் குழந்தை பிறந்ததும் நான் தனு கூட இருக்க மாட்டேனே வேணிமா. ஒன்றை உயிரை விட்டு போயிருப்பேன், இல்லையென்றால் ஊரை விட்டு போயிருப்பேன். எனக்கு தனுவிடம் குழந்தையை ஒப்படைத்து விட்டால் போதும் என்று மனதுக்குள் பேசி கொண்டிருந்தாள். ஆர்னியின் மௌனத்தை கண்டு, இருமா எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன் என்று விட்டு சென்றார். பேணி நகர்ந்ததும் தனது குழந்தையிடம் பேச ஆரம்பித்தாள். பாப்பா என்று வயிற்றில் கை வைத்து மென்மையாக அழைத்தவள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா, தாத்தா, பாட்டி எல்லோரும் உன்னை பார்க்க வருவாங்க. அவங்க பேசுறது எல்லாம் உனக்கும் கேட்கும். நீ பிறந்ததோ அவங்கள பார்க்கவும் முடியும். அவங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எல்லாரையும் விட உங்க அப்பாவுக்கு நீ என்ன உயிர தெரியுமா என்றவளை குழந்தை ஏதோ கேட்பது போல் மெல்ல உதைக்க மெல்ல சிரித்தவள்,
அப்போ ஏன் அப்பா என்கிட்ட இத்தனை நாள் பேசலைன்னு கேட்குறீங்களா என்றவள், அப்பா என்னிடமும் தான் பேசவில்லை, ஆனால் பாட்டியிடம் தினமும் உங்களை விசாரிக்கிறாங்க. வீடியோ கால் மூலமாக நம்ம தினமும் தோட்டத்தில் வாக்கிங் போவதே பார்ப்பாங்க தெரியுமா. பாட்டி ஃபோனை நான் உடைச்சிட்டேன்ல, அதான் ஃபோனை என்கிட்ட கொடுக்கலை. சாரி, நான் கோவப்பட்டு உடைச்சதால அப்பாவிடம் நீங்கள் பேச முடியாமல் போச்சு. இப்போ தான் பாப்பாவோட அப்பா வந்தாச்சே, பாப்பாவை நேர்லேயே பார்க்க போகிறாங்களாம், நிறைய கொஞ்சுவாங்களாம் என்றாள். அப்பா சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கணும். அப்பா உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க, சரியா? பாப்பாவோட அப்பா பேர் என்ன என்று கேட்க, அதற்கு குழந்தையும் இல்லை அசைந்து கொடுக்க, அமிர்தன் கரெக்டாக சொல்லிட்டீங்களே என்று குழந்தையின் அசைவிற்கு அவனது பெயரை அர்த்தப்படுத்தி கொண்டாள். வயிற்றில் உள்ள சிசுவிடம் அனைத்து உறவுகளையும் கூறினாள். ஆனால் ஒரு தடவை கூட அம்மா என்ற உறவை பற்றியோ அது தான் தான் என்பது பற்றியோ கூறவில்லை. ஏதேதோ சிந்தனைகள், வெளியில் சொல்ல முடியாத ஏக்கங்கள் என்று எதையோ வெறித்தபடி யோசித்து கொண்டிருக்க கதவை நாகரிகமாக தட்டு மொழியில் திரும்பி பார்த்தாள். பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை அணிந்து முகம் எங்கும் மகிழ்ச்சி பொங்க எப்பொழுதும் போல் அவளை அவனுள் இழுக்கும் ஈர்ப்பு விசையாக ஹாய் பேபி என்றபடி உள்ளே நுழைந்தான் அமிர்தன். அமிர்தனை கண்டவள் இமைக்கவும் மறந்து அவள் அறியாமல் எழுந்து நிற்க, எப்படி இருக்காங்க பேபி என்றபடி அவள் முன் மண்டியிட்டபடி அமர்ந்து அவளது மேரிட்ட வயிற்றில் அழுந்து முத்தமிட்டான். அமிர்தனின் முகத்தில் ஆனியின் உடல் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. அவனையே விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள். பேபியை பார்க்க, அப்பா வந்துட்டேன், பேபி அப்பாவை மிஸ் பண்ணீங்களா என்று கொஞ்சி கொஞ்சி பேசி கொண்டிருந்தானே தவிர ஒரு முறை கூட ஆர்னியை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. ஆர்னிக்கு முதலில் கோபம் வந்து பிறகு இயலாமையில் அழுகை வந்தது. கண்களில் கண்ணீர் குளம் கட்டி நிற்க அதை அமிர்தனுக்கு தெரியவிடக் கூடாது என தன்மானம் தடுக்க பிரவாகம் என வரும் அழுகையை நெஞ்சுக்குள் அடக்கியதால் ஒருவித வழியை உணர்ந்தாள். எங்கே அழுகையில் விம்மி விடுவோமோ என பயந்தவள் அருகிலிருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென குடிக்க ஆரம்பித்தாள். அமிர்தன் கைகளிலும் நீர் சொட்ட என்னவென்று தலையை உயர்த்தி பார்த்தவன் ஆர்னி தண்ணீர் குடிப்பதைக் கண்டு எழுந்து அங்கிருந்து நகர்ந்தான். ஆர்னி அவர்களது அறையில்தான் அமர்ந்திருந்தாள். அமிர்தன் ஆர்னியை தவிர்ப்பது நன்றாகவே தெரிந்தது. தண்ணீர் குடித்ததால் உணர்வுகளை சமனுக்கு கொண்டு வந்தவள் திரும்பவும் நாற்காலியில் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். அமிர்தன் தன்னுடைய கபோர்டை திறந்து அதில் தன்னோடு எடுத்து வந்திருந்த ஃபைலை அதில் வைத்து பூட்டினான். ஆர்னி இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல் அமர்ந்திருந்தாள். மீண்டும் அரைக்கதவு தட்டப்பட ஆர்னி சென்று கதவை திறந்தாள். வெளிநாட்டு பெண்மணி ஒருவரும் அருகில் அமிர்தன் ஜாடியில் நடுத்தர வயதுடைய ஒருவரும் நின்றிருந்தார். ஆர்னிக்கு உடனேயே புரிந்துவிட்டது அமிர்தனின் பெற்றோர்கள் என்று. வாங்க என்று அவர்களை புன்முகமாக வரவேற்றாள். அதற்குள் அமிர்தனும் வந்து இணைந்து வரவேற்றான். வாங்க மேம், வாங்க டாடு என்றான் சந்தோஷமாக. அவர்கள் உள்ளே வந்ததும் மீட் மை வைஃப் மிஸ்ஸஸ் அமிர்தன் என்றான் அவளை பின்னிலிருந்தே கட்டிப்பிடித்தபடி. அமிர்தன் செயலில் ஆர்னி திடுக்கிட்டுதான் போனாள். இவ்வளவு நேரம் அங்கு அவள் இருப்பது போலவே பாவிக்காதவன் இப்போது அவனது பெற்றோர்கள் முன் இப்படி கட்டிப்பிடிக்கிறானே என்று, அதோடு பெரியவர்கள் முன் இப்படி நடந்து கொள்வது ஒருவித கூச்சத்தை ஏற்படுத்த அவனது கைகளை மெல்ல விலக்கிவிட்டாள். அமிர்தனின் மனசாட்சிதான் இப்போது அவனை பார்த்து சிரித்தது. இது தேவையா என்று எப்போதும் போல் காதல் வாங்காதவன் பெற்றோர்களை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்து எதிரிருக்கையில் ஆர்னியுடன் நெருங்கி அமர்ந்து கொண்டான். மர்லின் ஆர்னியின் உடல்நலம் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். ராஜு, நீ இரண்டு முறை என் பையனோட உயிரை காப்பாற்றியிருக்கமா, அதற்கு வரும் நன்றி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஈடாகாது என்றவர் எழுந்து அவள் தலையில் கை வைத்து, நீ தீர்க்க சுமங்கலியா, நிறைவான வாழ்க்கை வாழணுமா என்று மனதார ஆசீர்வதித்தார். ஆர்னியின் கண்கள் கலங்கியது. அமர்ந்த நிலையிலேயே மெல்ல குனிந்து அவர் பாதத்தை தொட்டு வணங்கி கொண்டாள். ஏனோ ராஜுவின் ஆசிர்வாதம் அவளுக்கு ஒருவித மனநிறைவை தந்தது. ராஜு, மெர்லின், அமிர்தன் மூவரும் தங்களுக்குள் ஏதோ பேச ஆரம்பிக்க அமிர்தனின் அருகாமை ஆர்னியின் மனதில் அமைதியை தர அவளது கண்கள் மெல்ல தூக்கத்தை தழுவியது.
அமிர்தன் இருக்கையில் நீட்டியிருந்த கைவளைவில் வாகாக தலை சாய்த்து தூங்க ஆரம்பித்தாள். அமிர்தன் பெற்றோர்களிடம் பேசிக்கொண்டே ஆனையின் பக்கம் திரும்பாமல் அன்னிச்சை செயல் போல் கழுத்து வலிக்காமல் இருக்க வாகாக தனது கையை வைத்து கொண்டான். அமிர்தனின் பெற்றோர் இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் ஏற்பாடையெல்லாம் பார்த்துட்டு வரோம் என்று எழுந்தனர். அமிர்தன் எழ முயல அது முடியாமல் அப்போதுதான் ஆர்னியை கவனித்தான். அவள் தனது கைவளைவில் உறங்கிக் கொண்டிருப்பதை எழாமல் அப்படியே அமர்ந்து கொண்டான். ராஜுவும் மெர்லினும் தங்களுக்குள் சிரித்து கொண்டு தலையசைத்து அங்கிருந்து வெளியே வந்தனர். தனது பெற்றோர் சென்றதும் ஆர்னியின் முகத்தை பார்த்தான். டிடெக்டிவ் அனுப்பிய போட்டோவில் இருந்ததற்கும் நேரில் பார்ப்பதற்கும் எவ்வளவு வேறுபாடு! அமிர்தன் வந்ததிலிருந்து ஆர்னியின் முகத்தை நிமிர்ந்தம் பார்க்கவில்லை. எங்கே அவள் முகத்தை பார்த்தால் செய்ய நினைத்த முடிவுகள் மாறிவிடுமோ என்ற பயம்தான் காரணம். ஆனால் அமிர்தன் நினைத்ததை செயல்படுத்ததான் முடியவில்லை. ஆர்னிதான் அவனுடைய பலவீனமாக இருக்கிறாள். இதோ வந்ததிலிருந்து அவளை தவிர்க்கத்தான் நினைக்கிறான். முடிந்தால்தானே, இத்தனைக்கும் அவளும் அவன் பின்னாலேயே அலைந்து கொண்டிருக்கவும் இல்லை. அமிர்தனுக்கு எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் அவளும் அமைதியாக ஒதுங்கியிருப்பது போல் நடந்து கொண்டாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கு நிலவிய அமைதி அமிர்தனுக்கு என்னவென்று உணர முடியாத அச்சத்தை தோற்றுவிக்க ஆர்னியின் ஸ்பரிசம் அவனுக்கு அந்நேரம் ஆக்சிஜனாக தேவைப்பட தனது பெற்றோரை அறிமுகப்படுத்தும் சாக்கில் அவளை அணைத்து கொண்டு இவள் தன்னவள் என்று தனக்கே உணர்த்தி கொள்வதற்காக தான் மிஸ்ஸஸ் அமிர்தன் என்று கூறியதும் ஆர்னியையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளது தாய்மையின் அழகு அவனை உள்ளம் பூரிக்க செய்தது. முகம் கணிந்து மென்மையாக உறங்கிக் கொண்டிருந்தவளின் நெற்றியில் மெல்ல முத்தமிட்டான். அமிரு, வேணா, நான் சொல்றது கேளு. இந்த புழு உன்னை கொலை செய்ய வந்தது. நீ அவகிட்ட இருந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்படி கிஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது என அவனது மனசாட்சி எச்சரித்தது. அதற்கு ஒரு பலனும் இல்லை. டேய் டே, என்னடா பண்ற? உன் பார்வையே மாறுது. இது 9வது மாதம், இப்ப எதுவும் பண்ணிடாதடா என்று மனசாட்சி அலற, அவ என்ன கொலை பண்ண வந்தால அதுக்கு இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு என் மனசு சொல்லுது என்றான். மண்ணாங்கட்டி, என்ன மனசு சொல்லுது? இந்த மனசாட்சி சொல்றத கேளு, அதுதான் உனக்கு நல்லது. வெளியில் எல்லாரும் வந்துட்டாங்க. நீ கொடுக்குற வாய்ப்பு என்னன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை விட இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ கொஞ்சம் அடக்கி வாசி என்று கண்டிக்க, அதையெல்லாம் கண்டுக்கொள்ளாமல் அவள் புறம் திரும்பி அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து கொண்டான். இதை வந்த உடனே பண்ண வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு அவளை கண்டுக்காத மாதிரி சீன் போட்ட என்று மனசாட்சி எகிர, எனது என் பேபியை நான் கண்டுகொள்ளவில்லையா? பேபின்னு கூப்பிட்டு கொண்டே தானே உள்ளே வந்தேன் என்றான். ஓ, அப்படியும் இருக்குமோ என்று மனசாட்சி யோசிக்க, அமிர்தன் இங்கு ஆர்னியின் காதில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஜிமிக்கியை நுனிவிரலால் சுண்டிவிட்டு விளையாடி கொண்டிருந்தான். இல்லையே என்று மனசாட்சி கூற அதற்குள் அரைக்கதவு தட்டப்பட்டது. ஆர்னி அரைக்கதவை தட்டும் மூடியில் விழித்து கொண்டாள். அமிர்தன் சலித்தபடி உச்சி கொட்டிவிட்டு அவளிடமிருந்து விலகி எழுந்து சென்று அரைக்கதவை திறந்தான். அமிர்தனின் மனசாட்சி தான் கிக்கப்பிக்க என்று அவனை பார்த்து சிரித்தது. ஊரஞ்சு முறைத்தபடியே கதவை திறந்தான். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க என்றபடி மோனி நின்றிருந்தாள். அருகில் மதிப்பான தோற்றத்துடன் இளைஞன் ஒருவனும் நின்றிருந்தான். வாங்க என்றபடி பொதுவாக இருவரையும் வரவேற்று அவர்களை உள்ளே அழைத்தான். மோனியையும் வருணையும் கண்டு சந்தோஷத்தில் கண்கள் கலங்கியது. ஆர்னி என்றபடி வந்து மோனி கட்டி கொண்டாள். ஆர்னியை கட்டிப்பிடிப்பதைக் கண்டு அமிர்தன் பெருமூச்சு விட்டபடி மோனியுடன் வந்த இளைஞனிடம் பேச்சு கொடுத்தான். ஹலோ என்று கைக்குலுக்கி பரஸ்பரம் அறிமுகப்படுத்தி கொண்டனர். ஐம் அமிர்தன், ஐம் வருண் என்றான் சிரித்தபடி. வருண் என்றதும் சந்தேகமாக ஆர்னியை பார்க்க மோனி வருணை ஆர்னிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். வருண், இது ஆர்னி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்றாள் மோனி. ஹலோ என்று வருண் கையை நீட்ட வணக்கம் என்றாள் கை குவித்து ஆர்னி. வணக்கம் என்றான் வருணும் கை குவித்து. நீ நடத்துமா என்றான் ஆர்னியை மனதில் கலாய்த்தபடி.
அப்போது திவ்யா அங்கு வர அமிர்தன் தனியாக ஏதோ கிசுகிசித்து அனுப்பி வைத்து இவர்களுடன் இணைந்து பேச தொடங்கினான். சிறிது நேரத்தில் விக்ரம் உள்ளே வர ஆர்னிக்கு பொறி தட்டியது. அமிர்தன் வருணையும் ஆதியையுமே கவனிக்க ஆர்னி வருணிடம் யாரும் கவனிக்காதவாறு ஆதியை சுட்டிக்காட்டி தனது கைகளை சேர்த்து ஏதோ செய்ய நொடிக்கும் குறைவான நேரத்தில் புரிந்து கொண்ட வருண் ஆதியை கண்டு ஹலோ விக்ரம் என்று தெரிந்தது போல் காட்டிக்கொண்டான். விக்ரம் குழம்பினாலும் ஹலோ வருண் எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இங்க என்று தெரியாதது போல் பேச இடை புகுந்த அமிர்தன், விக்ரம் உங்களுக்கு வருண் தெரியுமா என்றான். தெரியும் சார், கொஞ்ச நாள் என் கூட ரூம்மேட்டா இருந்தாரு, ஐஏஎஸ் எக்ஸாமிற்கு கூட படித்து கொண்டிருந்தார் என்பதோடு நிறுத்தி கொண்டான். ஓ என்று அமிர்தன் வருணை ஏதோ கேட்க வர ஆர்னி மயக்கம் வருவது போல் மோனியின் தோளில் சாய்ந்து கொண்டாள். மோனி, ஆர்னி என்னாச்சு என்று பதட்டமாக அமிர்தனின் கவனம் ஆர்னியிடம் திரும்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு என்று மெல்ல முணுமுணுத்தாள். விக்ரம் அவசரமாக முன்வந்து இருங்க நான் எலுமிச்சை ஜூஸ் கொண்டு வருகிறேன் என்று வெளியே ஓடினான். வருணிற்கு ஐயோ என்றிருந்தது. அவன் நடிக்கிறா, இவன் அதை கூட புரிஞ்சுக்காம ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு ஓடுறான். எத்தனை வருஷமா கூட இருந்தாலும் ஆனை விஷயத்தில் மட்டும் அவன் உண்மையாக சொல்கிறாளா இல்லை பொய்யாக நடிக்கிறாளா என்று விக்ரமால் புரிந்து கொள்ள முடியாது. வருண் உயிர் நண்பன் என்றாள். விக்ரம் தாயுமானவன், ஒரு நண்பனுக்கு தன் நண்பன் சொல்வது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தாய் தன் பிள்ளை வலிக்கிறது என்ன பொய்யாக நடிக்கிறது என்பதை நினைக்க கூட தோன்றாது. தன் பிள்ளைக்கு வலிக்கிறது, அதை எப்படி போக்குவது, அதை மட்டும்தான் யோசிப்பாள். அதை தான் விக்ரம் யோசிக்கிறான். ஆனியின் மயக்கத்தை எப்படி சரி செய்வது என்று விக்ரம் ஜூஸ் கொண்டு வர அதனை அமிர்தன் வாங்கி பருக கொடுத்தான். மோனி, திவ்யா, அமிர்தன் இவர்களின் கவனம் முழுவதும் ஆர்னியிடம் இருக்க வருண் விக்ரமை நன்றாக முறைத்துவிட்டு பார்வையாளராக நின்று கொண்டான். எதுக்கு முறைக்கிறான் என்று புரியாமல் ஆர்னி சரியாகிவிட்டாளா என்று பார்த்து கொண்டிருந்தான். ஆர்னி ஜூஸை குடித்ததும் ஆர் யூ ஆல் ரைட் என்றான் அமிர்தன். என்று தலையசைத்தவள் கண்ணை மூடி சாய்ந்தபடி இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். ஆர்னிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. இந்த ஃபங்க்ஷனிற்கு வருண் வர வேண்டிய அவசியமில்லை, வந்திருப்பதே பெரிய அதிர்ச்சி என்றாள். சற்று நேரத்தில் விக்ரமும் அங்கு வர ஆகா சுற்றி வளைத்து விட்டார்களா என்றுதான் நினைத்தாள். எனவே தங்களுக்குள் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் வந்திருக்க வேண்டும் என்பதை ஊகித்து வருணும் விக்ரமும் ஏற்கனவே தெரியும் என்பது போல் காட்டிக்கொண்டால் குழம்புவார்கள். எப்படியும் தங்களை ஒருவருக்கொருவர் தெரியாதது போல்தானே காட்டிக்கொள்வர் என நினைத்திருப்பார்கள் என்று ஆர்னி நினைத்தது போலவே வருணும் விக்ரமும் பேசிக்கொள்வதை பார்த்து அமிர்தனின் முகத்தில் குழப்ப முடிச்சுகள் விழுந்தது. மேற்கொண்டு வருணிடம் அமிர்தன் ஏதோ கேட்க முனைய அதை தடுக்கவே ஆர்னி மயக்கம் வருவது போல் நடித்தாள். வருண் இதனை புரிந்து கொண்டு ஆர்னியிடமிருந்து விலகி நிற்க விக்ரம் தன் மேலுள்ள பாசத்தில் சிக்கி கொண்டான் என்பது அமிர்தன் விக்ரமை பார்த்த பார்வையின் பளபளப்பில் தெரிந்துவிட்டது. எல்லா வேலைகளையும் விக்ரமையே செய்ய வைத்து இங்கேயே சுற்ற வைத்ததும் இவர்கள் இங்கு வந்து சேரும் வரை விக்ரம் தப்பிக்காமல் இருப்பதற்கு தான் என்பது விளங்கிவிட்டது. விக்ரமை இதிலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டும் எப்படி என்று யோசிக்க ஒரு வழியும் புலனாகவில்லை. அதற்குள் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதாக கூறி ஆர்னியை அழைத்து சென்று அலங்கரித்த மேடையில் அமர வைத்தனர். வருணும் மோனியும் பார்வையாளர்களாக அமர்ந்திருந்தனர். ஆர்னிக்கு மாலையிட்டு சந்தனம் பூசி குங்குமம் இட்டு கைக்கு வளையல் போட்டு மூத்த சுமங்கலியான பெண்ணொருவர் ஆரம்பித்து வைத்தார். அமிர்தன் விக்ரமை சுட்டிக்காட்டி அசோக்கிடம் ஏதோ கூறுவது தெரிந்தது. விக்ரம் இங்கு மகிழ்ச்சியாக வருபவர்களை கவனித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான். ஆர்னியின் பார்வை அடிக்கடி விக்ரமிடம் சென்று மீள்வதை அமிர்தன் கவனித்து விட்டான். அமிர்தன் கண்டுகொண்டதை ஆர்னியும் புரிந்து கொண்டாள். முடிவெடுத்து விட்டால் முழுக்க நனைந்த பிறகு முக்காடியதற்கு விக்ரமை காப்பாற்ற எந்த எல்லைக்கு செல்லவும் யாரையும் பணையம் வைக்கவும் துணிந்து விட்டாள். மீனாட்சி, விசாலம் பாட்டி, பார்வதி, தாரா, திவ்யா என அனைவரும் ஆர்னிக்கு வளையல் போட்டனர். விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. இரவு நேரமாக அனைவருமே கிளம்பி சென்று விட்டனர். விக்ரம் விழாவிற்கான அலங்காரம், சமையல், வாடகைக்கு வந்த பொருட்கள் அனைத்திற்கும் பணத்தை கொடுத்து செட்டில் செய்து கொண்டிருந்தான். அஜானு பாகவான ஆட்கள் உள்ளே வருவதை ஆர்னி கவனித்தாள். எதற்கு என்று புரிந்து விட்டது. அமிர்தனும் அசோக்கும் வேறறையில் நின்று ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். திவ்யா பாட்டியின் கால்வழிக்கு மறந்து தேய்த்து கொண்டிருந்தாள். அவசரமாக கிச்சனுக்கு சென்றவள் வேணிமா என்று பதறியபடி அவர் முன் நின்றாள். என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதற என்றார் அவரும் கலவரமாக.
அங்கே விக்ரம் நிற்கிறார். அப்புறம் நீங்கள் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இங்கே வர சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்றால் கெஞ்சுதலாக. ஏமா என்றார் புரியாமல் வேணியும். நீங்கள் வர சொல்லுங்க அப்புறம் சொல்கிறேன் என அவசரப்படுத்தினாள். அந்த தடியான ஆட்கள் விக்ரமை நெருங்குவதற்கும் வேணி அழைப்பதற்கும் சரியாக இருந்தது. வேணி கூப்பிட்டதும் விக்ரம் உள்ளே வந்துவிட்டான். என்னமா விஷயம் என விக்ரம் விசாரிக்க, ஆர்னி தான் தம்பி உங்களை கூப்பிட சொல்லிச்சு என்றார் வேணி. ஆர்னி அங்கே வந்து, விக்ரம் ஏதாவது பெண்டை வைத்திருக்கிறாயா என்றால் சுற்றி முற்றியும் பார்த்தபடி, யாராவது தங்களை கவனிக்கிறார்களா என நோட்டமிட்டு கொண்டே, விக்ரம் எப்போதும் ஒரு பெண்டை வைத்திருப்பான். ஏதாவது முக்கிய தகவல்கள் கிடைத்தால் அதை அவற்றில் சேமித்து கொள்வான். ஏன் என்று கேள்வி எழுப்பாமல் அவனிடம் இருந்ததை கொடுத்தான். தேங்க் காட் என்று கடவுளுக்கு நன்றி கூறியவள். உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஒருவேளை உன்னிடம் ராங்காக பிஹேவ் பண்ணினாள். நான் சொல்வதை ஆம் என்று ஒற்றுக்கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். நாகேந்திரன், ஜெயராமன், மீனாட்சி, ராஜு, மெர்லின், புருஷோத்தமன், பார்வதி, தாரா என அனைவரும் கோவிலுக்கு சென்றுவிட்டு அப்போதுதான் பண்ணை வீட்டிற்கு வந்தனர். மீனாட்சியும் மெர்லினும் தனியாக இருக்கும் நேரம் பார்த்து அவர்களிடம் சென்டிமெண்ட்டாக பேசி இன்று இங்கேயே தங்க ஏற்பாடு செய்துவிட்டாள். தன் நண்பனை காப்பாற்ற காத்திருக்கிறாள். காத்திருப்பது என்னவோ.